குட் ஈவினிங், வெல்கம் டு அவர் குருகுலம் டீம். டுடே வந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இந்த ஹெட் சர்வியரை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கள் சார். அது நோட்டிஃபிகேஷன் எப்போ வரப்போகுது, அதுக்கான சிலபஸ் என்ன, அதில் ஒர்க் நேச்சர் எப்படி இருக்கப்போகுது, இந்த ட்ரிப்டி சர்வியர் ட்ரிப்டி இன்ஸ்பெக்டராக சர்வியர் ரெண்டு கிரேடு இருக்குது, இது எது உண்மை எது பொய், இந்த மாதிரியான விஷயங்கள் கேட்டாங்க. இதை பற்றி நியூஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து உள்ளக்குள்ள ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட கேட்டு, அதுக்கடுத்து உள்ளக்குள்ள சில விஷயங்கள்லாம் கேட்டு, அதுக்கான டைம் வந்து கொஞ்சம் ப்ராசஸ் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஓகே, ஆல்ரெடி இதுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், வரப்போதுங்கன்னு நான் சொல்லியிருப்பேன், ஆனால் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்ல மாட்டேன். இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக எல்லாமே சொல்லிடுறேன். ஓகே, நான் வந்து அந்த ஒர்க் நேச்சரு எப்படி ப்ரொமோஷன் கொடுக்க போகிறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவங்க, ஹெட் சர்வியராக ஒர்க் பண்ணுறவங்க, டெப்டி சர்வியராக ஒர்க் பண்ணுறவங்க, அவங்ககிட்ட கேட்டுட்டு என்னுடைய நண்பர்கள்ட்ட கேட்டுட்டு அதை தான் உங்களுக்கு அப்டேட் பண்ண போகிறேன். ஓகே, இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறேன்னா, அதாவது இப்போ சர்வியரை செலக்ட் ஆனாலும் தெரியுமா, இந்த சர்வியரை செலக்ட் ஆனவங்க 2 வருஷம் வந்து அந்த ப்ரொபோசனல் பீரியட்னு சொல்லுவாங்க, அது முடிஞ்சதுக்கப்புறம் பிற்கா சர்வியராக அவங்கள வந்து அடுத்து மாற்றுவாங்க. ஓகே, பிற்கா சர்வியர்னால் ஒரு பிற்காவுக்கு அவர் தான் சர்வியர், கிட்டத்தட்ட ஒரு 4 வில்லேஜ் இல்லாட்டி 3 வில்லேஜ் இருக்கும், இருக்கக்கூடிய ஊராட்சியா இல்லை பேரூராட்சியா அதை சார்ந்துருக்கும். ஓகே சரி, ஓகே. அதுக்கடுத்து டெப்டி சர்வியர், டெப்டி சர்வியர் என்ன சொல்லுவாங்க, சப் இன்ஸ்பெக்டர் சர்வேன்னு சொல்லுவாங்க. ஓகே, சப் இன்ஸ்பெக்டராக சர்வேன்னு சொல்லுவாங்க, இது டெப்டி சர்வியர். அதுக்கடுத்து இருக்கிறது டிஐஎஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது டெப்டி இன்ஸ்பெக்டர் ஆஃப் சர்வியர். ஓகே, அதுதான் ஹெட் சர்வியர். கிட்டத்தட்ட இந்த ஹெட் சர்வியர் வந்து தாசில்தாரோட முதுகெலும்புன்னு சொல்லலாம். ஓகே, எப்படின்னா ஒரு தாசில்தாருங்கிறது மக்களோட நேரடியாக தொடர்புள்ள பணிகளை வந்து செய்யக்கூடியவங்க. அவங்ககிட்ட இப்போ அதுக்கு ஏகப்பட்ட குறைகளோடு வருவாங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டைப்பாக பீப்புள்ஸ் வந்து உள்ளக்குள்ளே வருவாங்க. ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க தான் ஹெட் சர்வியர். அப்போ ரெஸ்பான்சிபிளான பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க ஹெட் சர்வியர்னால் மக்கள் நேரடி தொடர்பில் இருக்கக்கூடியவங்க, மக்களோட குறைகளுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். ஓகே, அவங்க வந்து நான் சொல்ல முடியாதுன்னா சொல்லி அலட்சியப்படுத்த முடியாது, வர்றவங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாமல் அவங்களை தட்டி கழிக்கவும் முடியாது. அப்படிங்க பார்த்து ஒரு நாளைக்கு ஒரு தாசில்தாருக்கு 1008 பிரச்சனைகள் வரும். அந்த ஃபீல்டில் போயிட்டு அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு தாசில்தாருக்கு ஒரு முக்கியமான ஒரு ஹெல்ப்பாக இருக்கக்கூடியவங்க ஹெட் சர்வியர் தான். இதுக்கு முன்னாடி ஹெட் சர்வியர் எப்படி செலக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா, இதுக்கு முன்னாடி சர்வியருக்கான செலெக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னா, 10th முடிச்சிருப்பாங்க, 10th முடிச்சது மினிமம் குவாலிஃபிகேஷனாக இருக்கும். அந்த 10th முடிச்சவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, டிஎன்பிசி மூலம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, குரூப் 4 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி சர்வியருக்குன்னு இவ்வளோ போஸ்டிங் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே உள்ளவங்க வந்து என்ன செய்வாங்க, உள்ளவுக்குள்ளே வந்துட்டு நல்லா கவனிங்க, கரெக்டாக வந்து 2 வருஷத்து அந்த ப்ரொஃபஷனல் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபீல்டு அதாவது பிற்கா சர்வேன்னு சொல்லக்கூடிய ஃபீல்டு சர்வியர் ஆகுவாங்க. ஓகே, பிற்கா சர்வேன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து என்ன செய்வாங்கன்னா, கிட்டத்தட்ட 5 வருஷம் 6 வருஷம் கழிஞ்சதுக்கப்புறம் டெப்டி சர்வியர் அதாவது சப் இன்ஸ்பெக்டர் சர்வியர் வந்து ஆவாங்க. ஃபஸ்ட்லேருந்து 10 வருஷம் டெப்டி இன்ஸ்பெக்டராக இருந்து 5 வருஷம் கழித்து ஹெட் சர்வியர் ஆர் டெப்டி இன்ஸ்பெக்டராக சர்வியர் ஆகுவாங்க. அந்த ஃபீல்டு சர்வேன்னு சொல்லக்கூடிய பிற்கா சர்வேலேருந்து கரெக்டாக கிட்டத்தட்ட வந்து 8 to 10 வருஷம் வந்து யார் ஆகுவாங்க, ஹெட் சர்வியர் ஆகுவாங்க. இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய ப்ரொமோஷன் டீட்டெயில். அப்போ ஒரு 10th குவாலிஃபிகேஷன் முடிச்சு குரூப் 4 மூலமாக செலக்ட் ஆகக்கூடிய ஒரு நபர் வந்து ஃபீல்டு சர்வேர் பிற்கா சர்வேலே மக்களோட நேரடி தொடர்பில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, நம்ம எப்படி சமாளிக்கணுங்கிறது ஒரு ஒர்க்கு வந்து ஒரு ப்ரெஷரான ஒரு சுச்சுவேஷன் தான். ஓகேவா, முழுக்க முழுக்க அவர் தெரிஞ்சுக்கிறார். அவர் வந்து பிற்கா சர்வியராக இருக்கும்போது எப்படி இருக்குன்னா, முழுக்க முழுக்க வந்து ஃபீல்டில் போய் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஓகேவா, அதே அவர் ஒரு 5 வருஷம் கழித்து டெப்டி இன்ஸ்பெக்டராக சர்வியர் ஆகும்போது அதாவது சப் இன்ஸ்பெக்டராக சர்வியர் ஆகும்போது அவர் என்ன வருவார்னா, பாதி நேரம் ஆஃபீஸ்லேயும் பாதி நேரம் ஃபீல்டுலேயும் இருக்க மாதிரி இருக்கும். அதே நபர் ஹெட் சர்வியராக மாறும்பொழுது முழுக்க முழுக்க ஆஃபீஸில் தான் அவரோட ஒர்க் இருக்கும். ஒரு நாளைக்கு ஆஃபீஸில் வரக்கூடிய அத்தனை பேரையும் அவரை தான் சமாளிக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கான கரெக்டான பதில்கள் சொல்லி அவங்களுக்கு அனுப்பணும். ஓகேவா, அவங்க என்ன குறைகளோடு வராங்களோ அந்த குறைகளை கேட்டு ஃபஸ்ட்டு கேட்கணும், கேட்டுட்டு அதுக்கான தீர்வு வந்து கொடுக்கணும். ஓகே, இந்த இதான் விஷயம். ஏன்னா நீங்கள் ஃபீல்டுக்கு போனீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். நீங்கள் வந்து நாளைக்கு வந்து அழக்க வரப்போறன்னு சொல்லிட்டு போயிடுவீங்க, அவங்க என்ன செய்யணும், ரெண்டு இல்லை இந்த பக்க அந்த நிலத்தை அழக்க போகிறீங்களோ அவங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து பக்கத்தில் உள்ள நிலக்காரங்களுக்கு என்ன செய்யணும், இன்ஃபார்ம் பண்ணிடணும். நீங்கள் ஃபீல்டுக்கு போனதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, பக்கத்தில் உள்ள நிலத்தில் உள்ளவங்க நான் வரல, இல்லை நான் வந்து அங்கே போய்த்தேன், ஃபங்க்ஷன் போய்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மறுநாள் திருப்பி மாற்றுற மாதிரி இருக்கும். அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும். சில இடத்துல வந்து அந்த பார்ட்டிஸே எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கும் ஒத்துழைப்பு இருக்காது. ஓகே, ஒரு சின்ன பாதிக்காண்டி சண்டை போடுற மாதிரி இருக்கும், அங்கே போய்த்து இங்கே பஞ்சாயத்து இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்னா ஏகப்பட்ட ப்ரெஷரானா இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தான் ஹெட் சர்வியர். அப்போ அதை வந்து அவர் என்ன செய்யணும்னா, இக்னோர் பண்ண முடியாது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வளைஞ்சு கொடுத்து போகிற மாதிரி இருக்கும். சார் ஏன் சார் இதை பற்றி இவ்வளவு சொல்கிறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அந்த குரூப் 4 கிரேடில் வரும்போது அவங்க கிட்டத்தட்ட 10 வருஷம் சர்வீஸ் ஆனால் தான் ஹெட் சர்வியர் ஆகுவாங்க. அப்படிங்கும்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னு தெரியும், அதை ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு உள்ளக்குள்ளே வந்து அந்த பொசிஷனில் வந்து உட்காராங்கன்னா அதுக்கான தகுதியான ஒரு நபராக இருப்பாங்க. ஓகே, அப்படி வரும்போது நெகட்டிவும் இருக்குது. என்ன நெகட்டிவ் இருக்குன்னா, உள்ளக்குள்ளே லஞ்சங்கிற ஒரு பெரிய விஷயத்தில் வந்து ஊறி வளர்ந்து வந்தவங்களாக இருப்பாங்க. ஓகேவா, அப்படி உள்ளக்குள்ளே வரும்போது லஞ்சங்கிற ஒரு விஷயத்தில் மிகப்பெரிய அளவில் வந்து ஊறி அதிலேயே வந்து வாங்கி பழக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க. எல்லாரையும் சொல்லலை, ஓகே எல்லாரையும் சொல்லலை, ஒரு 70% பேரை சொல்கிறேன். ஓகே, அதுலேயும் எவ்வளோ நேர்மையான பேர்கள் நானே பார்த்துருக்கேன். ஓகே, இந்த பிரச்சனை இருக்குது.
இப்போ என்ன செய்ய போகிறாங்கன்னா அதை டேரக்ட் ரிக்யூர்மெண்ட்டாக எடுக்க போகிறாங்க. அதாவது பி குவாலிஃபிகேஷனாக கொடுக்க போகிறாங்க. பி குவாலிஃபிகேஷனாக கொடுக்க போகிறாங்கன்னா என்ன பிரச்சனைனா, இவங்க என்ன செய்வாங்க, ஒரு சின்ன ரொம்ப இள வயசாக இருக்கக்கூடிய பசங்க உள்ளக்குள்ளே போவாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் லஞ்சம் வாங்க மாட்டாங்க, ஒரு நல்ல விஷயம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒர்க் ப்ரெஷரை உங்களால் சமாளிக்க முடியாது. மக்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ப்ரெஷர் வரும். ஓகே, ஒருத்தவங்க வந்து அதை அளக்கன்னு சொல்லுவாங்க, ஆல்ரெடி இங்கே அளந்து கொடுத்துட்டு போனதில் பிரச்சனைனு சொல்லுவாங்க, அழக பாத பிரச்சனைன்னு சொல்லுவாங்க, ஃபீல்டுக்கு போனால் இங்கே வந்து வெட்டு குத்தா இருக்கேன் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை வரேன், தாசில்தாருக்கு நீங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ இவ்வளோ விஷயங்கள் வரும் பொழுது கொஞ்சம் வந்து சிரமம் தான். ஓகே, ஹெட் சர்வேர் நீங்கள் வந்து இந்த பிற்கா சர்வேர் டெப்டி சர்வேர் மாதிரி இது இல்லை. ஓகேவா, கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளான பதவி, கிட்டத்தட்ட தாசில்தாருக்கு ஈக்குவலான போஸ்டிங். ஓகேவா, அப்போ அதான் சொல்லிட்டேன், தாசில்தாருக்கே முதுகெலும்பு ஹெட் சர்வேர் தான் சொல்லிட்டேன். சில முக்கியமான டிசிஷனோட நீங்கள் எங்கே வேணாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தாசில்தாராக இருக்காங்க, உங்கள் ரிலேஷனில் உங்கள் அக்கா இருக்காங்க, இல்லை உங்கள் மாமா இருக்காங்க, அத்தை இருக்காங்க, இது மாதிரி யார் இருந்தாலுமே நீ கேட்டு பாருங்கவே, தாசில்தாருக்கு முக்கியமான ஒரு முதுகெலும்பாக இருக்கிறது, சப்போர்ட்டாக இருக்கிறது ஹெட் சர்வேராக தான் இருப்பார். முக்கியமான பிரச்சனைகளுக்குனா அவங்கள தான் சொல்யூஷன் கேட்பாங்க. ஓகேவா, இது வந்து உள்ளிருக்கிற விஷயங்களை பற்றி பேசிட்டேன். அதுக்கடுத்து 2013 கால்பேரில் குரூப் 4 கிரேடில் 10th குவாலிஃபிகேஷனில் கிட்டத்தட்ட 600 வேகன்ஸி கிட்ட நினைக்கிறேன், கரெக்டாக நம்பர்ஸுக்கு கரெக்டாக தெரியல எனக்கு, எடுத்தாங்க. எடுத்து அப்போ எடுத்தவங்க எல்லோரும் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, கரெக்டாக 2017-18 வந்து எல்லோரும் ஹெட் சர்வேர் ஆகிட்டாங்க. அப்போ அவ்வளோ மாஸ் வேகன்சி எடுக்கப்பட்ட எல்லா நபர்களும் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அந்த 2017 காலகட்டத்தில் 16-17 காலகட்டத்தில் எல்லோரும் ஹெட் சர்வேராக ப்ரொமோஷன் ஆகிட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, அவ்வளோ பேரும் ஆகிட்டாங்க, எல்லோரும் போனவங்க எல்லாம் என்ன சொன்னால், ரொம்ப சிம்பிள், ஒரு 22 வயசுக்குள்ளே குரூப் 4 கிளியர் பண்ணி அப்போ போனவங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 31 வயசு, 32 வயசு, 33, அதாவது மேக்ஸிமம் 36-37 வயசுக்குள்ளே என்ன செஞ்சிட்டாங்க, ஹெட் சர்வேராக ஆகிட்டாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கான ரிட்டையர்மெண்ட் பீரியடுங்கிறது பெருசு. அதனால தான் 1000-1500 இருக்கக்கூடிய வேகன்சிஸ் வந்து வெறும் 150-200 இப்போ வரப்போகுது. ஓகேவா, இது அதிக நம்பர்ஸ்னு சொல்கிறேன் நான். ஓகே, வரக்கூடிய அந்த 100+ நம்பரே வந்துட்டால், 100+ நம்பரில் வந்துட்டாலே வரப்போகுது. ஆனால் எவ்வளோ நம்பரும் கரெக்டாக தெரியல. 100+ நம்பர் டு 150க்குள்ளே வருதுன்னு வச்சுக்கோங்க, இதே அதிகப்படியான நம்பர் கிட்டத்தட்ட இது 600 வேகன்சிட்டே வரணும். ஏன் வரலங்கிறதுக்கான விளக்கத்தை தான் நான் சொன்னேன். ஓகேவா, அந்த உள்ளருக்குள்ள ப்ரொமோஷன் ஆகி போனவங்க எல்லாருமே 2013 கிரேடில் குரூப் 4 கிரேடை செலக்ட் ஆனவங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து 10-8 கழிச்சு என்ன செஞ்சாங்க, ப்ரொமோஷன் வாங்கினாங்க. அப்போ அவங்க வந்து எல்லாம் யங் ஏஜ்லேயே போனதுனால, ப்ரொமோஷன் ஆனதுனால ஹெட் சர்வேரா, இப்போ அதுதான் பிரச்சனை. ஓகே, அவங்க உள்ளவர்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ரிட்டைர்மெண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் வருஷங்கள் ஆகும். அவங்க எல்லாம் ஒரே கால பீரியடில் ரிட்டைர்மெண்ட் ஆகுவாங்க. அப்போங்கும்போது நிறைய வேகன்சிஸ் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதனால தான் இப்போ நான் வரக்கூடிய வேகன்சி வந்து ஒரு 100-150 வரப்போகுது. அப்படியுமே இது வந்து கிட்டத்தட்ட தாசில்தார் ஈக்குவலான பவர்னு சொல்லிட்டேன். ஒன்ஸ் நீங்கள் வேலை வாங்கிட்டீங்க, அந்த ப்ரெஷரான சுச்சுவேஷனை நான் ஹேண்டில் பண்ணிடுவேன், மக்களோட நேரடி தொடர்பை சமாளிச்சிடுவேன் அப்படின்னா, இது மிக ஒரு அருமையான வாய்ப்பு. நீங்கள் தாசில்தார் நிறைய பேர் ஆகணும்னு கனவு கண்டிருப்பீங்க, கிட்டத்தட்ட அதை ஆக முடியலாட்டியோட அது ஈக்குவலான பவர் தான். அப்படி தான் மக்களை நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எப்படி சொல்லணும்னா, அந்த நேரடி தொடர்பு இருக்கும் கலெக்டரேட்டோடனா, நேரடியாக தொடர்பு இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஈஸியாக வந்து கால் பண்ணி இந்த பிரச்சனை அது இதுன்னு நீங்கள் வந்து அவங்க உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும், நீங்கள் இங்கேருந்து இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து ஒரு சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தான ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஒர்க்கு தான் ஹெட் சர்வேர். ஓகே, இதுதான் விஷயம். எவ்வளோ நம்பராக வேகன்சிஸ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டேன். ஏன் இல்லை வேகன்சி இந்த டைம் 600-700 வராமல் கம்மியான வேகன்சி வரும்னு சொல்லிட்டேன். அதுக்கடுத்து இதில் இருக்கக்கூடிய ஒர்க் ப்ரெஷர் என்ன, ஒர்க் நேச்சர் என்ன எல்லாம் சொல்லிட்டேன். அதுக்கடுத்து எப்படி ப்ரொமோஷன்னா உள்ளக்குள்ள கொடுக்குறாங்கிறதும் சொல்லிட்டேன். லாஸ்ட்டாக சிலபஸ் என்னென்னா, பி மினிமம் குவாலிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ பி மினிமம் குவாலிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ஏஇ சிலபஸ் தான் வரும். நான் விசாரிச்சதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏஇ சிலபஸ்லே அந்த சர்வேயிங் ஓரியன்டாக சில விஷயங்கள் வந்து உள்ளோக்குள்ளே ஆட் பண்ண போகிறான்னு சொல்கிறாங்க. அப்போ ஆட் பண்ணால் என்ன செய்வாங்கன்னா, நான் கேட்டேன் எவ்வளோ டாபிக்ஸ் உள்ளோக்குள்ளே ஆட் பண்ணலாம், இப்போ 10 யூனிட்டாக கொடுத்துருக்காங்களே ஏஇக்கு அப்படின்னு கேட்கும்போது 4 ஆட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட. ஓகேவா, 6 இது கொடுத்துட்டு, அந்த ஏஇயில் இருக்கக்கூடியது 6 இது கொடுத்துட்டு, அது என்ன கொடுக்க போகிறான் தெரியல, ஒரு 4 டாபிக் வந்து உள்ளோக்குள்ளே வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அதுக்கான ப்ராசஸ்லாம் உள்ளோக்குள்ளே போயிட்டுருக்கு போல். திரும்பவும் சொல்கிறேன், வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ நகர்ப்புற ஊராட்சியில் வரப்போது, ஆல்ரெடி வந்து பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறைனா அதில் ஏகப்பட்ட போஸ்டிங் வரப்போது, ஊரக வளர்ச்சித்துறையிலாம் வரப்போது, இன்னும் ஏகப்பட்ட கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் நிறையா இருக்குது. நீங்கள் அதுக்கு தயாராகிறத பற்றி நீங்கள் வந்து யோசிச்சுக்கிறீங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒழுங்காக உட்காந்து ஒரு 5-6 படிக்கிறீங்க அப்படின்னா, ஒர்க் போகிறீங்க அப்படின்னா, அதுக்கான பலன் அடுத்த 1.5 வருஷத்துக்குள்ளே ஏதோ ஒரு போஸ்டிங் நீங்கள் கிளிக் பண்ணிடுவீங்க, உங்களோட எதிர்காலமே அடுத்த 30 வருஷத்துக்கு மாறிடும். இதான் வந்து இதுக்கான டீட்டெயில்ஸு. அதுக்கடுத்து நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து அட்மிஷன் வந்து இந்த வாரத்தோடு ஸ்டாப் பண்ணலாம்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து பாதி இது கிட்டத்தட்ட மூவாயிருச்சு, எஸ்ஓஎம்மே ஆரம்பிச்சிடும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, டெமோ கிளாஸ் வந்து 3 கிளாஸ் போட்டிருப்போம். ஏன்னா நிறையாவே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஒரு நபர் கால் பண்ணி கேசும்போது சொன்னார், ஒரு வார்த்தை சொன்னார், அது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை க்ரியேட் பண்ணிச்சு. என்ன வார்த்தைனா, சார் நான் உங்கள் எஸ்ஓஎம்மோட, அதாவது ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் கிளாஸோட அந்த டெமோ வீடியோஸ் நான் பார்த்தேன். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 6 மணி நேரம் போட்டிருந்தீங்க. 6 மணி நேரம் பார்க்கும்போது
இவ்வளோ எளிமையாக இவ்வளோ புரிகிற மாதிரி இவ்வளோ கான்செப்டெலாம் இவ்வளோ எடுத்துக்காட்டோட உதாரணத்தோடு சொல்கிறீங்க. இது ஏன் உங்கள் இன்ஸ்டியூட் வந்து தமிழ்நாடு போல் இதுக்கு யாருக்குமே தெரியலையே? நாங்களே வந்து நான் முந்த நாள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணேன், இப்போ தான் வீடியோஸ்லாம் பார்த்தேன், அதுவும் கொஞ்சம் தான் பார்த்தேன். இவ்வளோ தெளிவாக நடத்தக்கூடிய ஒரு நபரோட கிளாஸஸும் அப்போ ஏன் இது வந்து யாரும் அப்ரோச் பண்ண மாட்டாங்க அப்படின்னு என்ற ஒரு க்வெஸ்சன் கேட்டார். அது எனக்கே தெரியலன்னு சொல்லிட்டேன். ஓகே, ஒரு வேளை வந்து நம்ம ஒரு வருஷம் தான் இன்ஸ்டியூட் ஆரம்பித்தா இருக்கலாம், அந்த காரணமோடு இருக்கலாம், மக்களோட மக்களை நல்லா புரிஞ்சிக்க முடியல. அவங்க என்னென்னா ஒரு பலாப்பழத்தில் ஈ உட்கார்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்லேயே ஓடிக்கிட்டு இருக்காங்க. அது மாறும். எப்படி மாறுன்னு சொல்கிறேன்னா, நம்ம 1947 நம்ம இந்தியா வந்து சுதந்திரம் ஆனால், இந்தியா இண்டிபெண்ட் ஆனால், அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் தான் என்ன செஞ்சிச்சுன்னா கிட்டத்தட்ட கண்டினியூஸாக வந்து ஆட்சி பிடிச்சிக்கிட்டே இருந்துச்சு, கன்சிஸ்டன்சியாக. ஓகேவா? ஆனால் இப்போ லாஸ்ட் ஒரு 10 பாருங்கள், அடுத்த 5 அவங்களோட ஆட்சி கூட போகலாம். இப்போ வந்து இந்தியா யார் வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்களோ உங்களுக்கு தெரியும், நான் நேம் மென்ஷன் பண்ண விரும்பலை, அவங்க கை கூட போகலாம். ஓகேவா? அப்போ பாருங்கள், காங்கிரஸே இல்லாத அளவுக்கு கிட்டத்தட்ட அந்த நிலைமை வந்து இப்போ உருவாயிடுச்சு. ஒரு காலத்தில் அதுக்கு மாற்ற சக்தியே இல்லைன்னு இருந்த காலம் போய் இப்படி வந்துருச்சு. இதை எதுக்கு நான் இங்கே சொல்கிறேன்னா, நம்ம உழைப்பு தான், எல்லா இடத்துலையுமே நம்ம உழைப்பு தான். நம்ம யாரையும் அழிக்க வேண்டியதில்லை, யாரையும் பார்த்து பொறாமப்பட வேண்டியதில்லை. அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, சார் நீங்கள் இதே ஒர்க்கு நீங்கள் போட்டுக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களுடைய திறமை ஒரு வியக்கக்கூடிய அளவுக்கு எல்லாருக்கும் போய் ரீச் ஆகும் சார். இது எனக்கு எப்படி ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துருச்சோ அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தும் சார். அதுக்கான கால பீரியட் தான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன், மக்கள் இதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு அடாப்ட் ஆகுவாங்க ஒரு காலகட்டத்தில், அதுக்கப்புறம் உங்களோட இன்ஸ்டியூட் வந்து பெரிய அளவில் வளர்ச்சியும் சார்னு சொன்னாங்க. நான் வந்து அப்போ கேட்கும்போது கொஞ்சம் வந்து சந்தோஷமாக இருந்துச்சு, மனசில் வந்து ஒரு பெரிய இம்பாக்டை க்ரியேட் பண்ணிச்சுன்னா, கரெக்டு தான், நம்ம ஒர்க் போட்டுக்கிட்டு இருக்கோம், அதுக்கான பலன் இப்போ கிடைக்கல, கண்டிப்பாக வந்து ஒரு நாள் கிடைக்கும், மக்களுக்கு புரிய ஆரம்பிக்கும், இவ்வளோ கம்மியான விஷயத்தில் இவ்வளோ குவாலிட்டியான டீச்சிங் ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டோட இப்படி கூட நடத்துறதுல, ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டில் 10 சர்வீஸில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸரோட இப்படி நடத்துறதுல இப்படி கொடுக்குறாங்களே ஒரு சின்ன ஏஜில் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு நான் வாய்ப்பு வரும்னு வெயிட் பண்ணுவோம். ஓகேவா? நம்மளோட வேலை என்னென்னா, நம்மளுடைய வேலையை ஒழுங்காக பார்க்குறது, கரெக்டான பாதையில் போகிறது. ஓகேவா? என்னுடைய பாதை கரெக்டுன்னு நான் நினைக்கிறேன், அதனால தான் இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. கண்டிப்பாக வந்து ஒரு காலத்தில் நம்ம இன்ஸ்டியூட்டுங்கிறது ஒரு பெரிய அளவில் ஒரு குவாலிட்டியான டீச்சிங்கை கொடுக்கக்கூடிய இன்ஸ்டியூட்டாக மாறுங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையில் தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். எப்பயும் உங்களோட சப்போர்ட்டு தான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு, நம்மளுடைய சிவில் இன்ஜினியரிங் ஃபேமிலிஸ் அந்த கம்யூனிட்டிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் வந்து எவ்வளோ தூரம் வந்து நம்ம சிவில் பீப்புளுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அவ்வளோ பேருக்கு கொண்டு போய் சேருங்க. எப்பயுமே உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டில் தான் நம்ம இருக்கோம், அதனால தான் இவ்வளோ தூரமும் போயிட்டுருக்கோம். ஓகேவா? கண்டிப்பாக வந்து அதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் உங்களுடைய அனுப்பியிருக்கு. திரும்பவும் சொல்கிறேன், போஸ்டிங் நிறைய வரப்போகிறது உறுதியாகிடுச்சு, எல்லாம் பெரிய பெரிய கிரேடில் வரப்போகுது. உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய அளவுக்கு பெரிய பெரிய எக்ஸாம்ஸ், ஏஇ, ஏடி, ஹெட் சர்வியரு, ஜேடிஓ, ஜூனியர் இன்ஜினியர்னு ஏகப்பட்ட போஸ்டிங்ஸ் வரப்போகுது. ஒன்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடிச்சிடலாம். இதை மனசில் வச்சுட்டு படிக்க ஆரம்பிங்க, கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடலாம். ஓகேவா? தேங்க்யூ.